ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் செய்யுள் பகுதியில் கொடுத்துருக்கிற பாடல்கள் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தோம்னா வாழ்த்து பாடல். வாழ்த்து வந்து 6ஆம் வகுப்பு வாழ்த்து வந்து நமக்கு ராமலிங்க அடிகளார் அவங்களுடைய பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய திருவொரு அந்த தொகுதியில் உள்ள ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ராமலிங்க அடிகளாரோட பாடல் தான் நமக்கு 6ஆம் வகுப்பில் வாழ்த்தில் கொடுத்துருப்பாங்க. பாட்டு என்னன்னாக்கா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இந்த பாட்டு தான் வந்து 6ஆம் வகுப்பில் வாழ்த்து பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா கலந்தான் கலந்தான்ங்கிற வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். கலந்தான் கலந்தான் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வந்தால் ஆசிரியர் யாருனாக்கா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் திருவருட்பால உள்ள பாடல் இது. இதில் பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார் வந்து இறைவன் 6 இடத்துல கலந்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த இடம்னாக்கா, கண்ணில், கருத்தில், கருத்தில்னா சிந்தனையில், எண்ணில், எண்ணில்னா எண்ணத்தில், பண்ணில், பண்ணில்னா இசையில், பாட்டில், உயிரில், இந்த மாதிரி 6 இடத்துல கலந்துருக்கிறதா ராமலிங்க அடிகளார் வந்து சொல்லியிருப்பாங்க. இறைவன் வந்து 6 இடத்துல கலந்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இடம்னாக்கா, கண்ணில், கருத்தில், எண்ணத்தில், எண்ணத்தில், பண்ணுனா இசை, பாட்டு, உயிரில், உயிரில், இந்த 6 இடத்துல கலந்துருக்கிறதா ராமலிங்க அடிகளார் வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் நமக்கு வந்து 6ஆம் வகுப்பில் உள்ள வாழ்த்து பாடல். அடுத்த பாட்டு பார்த்தோம்னாக்கா நாலடியார். நாலடியார் ஆசிரியர் வந்து சமண முனிவர். நாலடியாரோட பாட்டு தான் வந்து நமக்கு அடுத்த செயல் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இது பாட்டு என்னன்னாக்கா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும், ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், செய்தானும் சென்று கொடல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதுதான் வந்து நாலடியார் பாட்டு. நமக்கு ஆசிரியர் வந்து சமண முனிவர். சமண முனிவர்கள் தான் பல பேர் தொகுத்து எழுதினதான் வந்து நாலடியார். நாலடியார் ஆசிரியர் வந்து சமண முனிவர். இதில் பார்த்தோம்னா நாய்க்கால் ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்தோம்னாக்கா நாய்க்கால், ஈக்கால், செய்தானும், வாய்க்கால், இந்த மாதிரி ரைமிங்காக ஆகிச்சுனாக்கா அது வந்து நாலடியார் அப்படின்னு நம்ம வந்து குழு வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, இப்போ நாயோட காலில் காலில் உள்ள விரல்கள் பார்த்தோம்னா நெருங்கி இருக்கும். அதுபோல் நமக்கு வந்து சிலர் வந்து நம்மளோட நெருங்கி இருந்தாலும் அவங்களால வந்து ஈக்கால் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த அளவு கூட அவங்களால நமக்கு வந்து பயன் எதுவும் கிடையாது. அதுவே வந்து வாய்க்கால் பார்த்தோம்னா தூரத்தில் உள்ள தண்ணியை கூட நமக்கு வந்து எடுத்தாந்து கொடுக்கும். அதை வச்சு நம்ம வந்து விளைநிலத்தில் பாய்ச்சி விளையறதுக்கு நமக்கு உதவும். அதுபோல் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட நல்லவங்களுடைய நட்பை வந்து நம்ம தேடி ஆராய்ஞ்சு அவங்களுடைய நட்பை வந்து தேடிக்கொள்ளணும் அப்படின்ட்டு தான் இந்த நாலடியார் பாட்டில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நாய்க்கால், ஈக்கால், செய்தானும், வாய்க்கால், இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நாலடியார் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நாலடியார், நாய்க்கால், ஈக்கால், செய்தானும், வாய்க்கால், ஆசிரியர் வந்து சமண முனிவர். இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்து லைன் கொடுத்தாங்க, எக்ஸாம் வந்து ஒரு லைனை கொடுத்து கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். நாலடியார் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து இந்த ஒரு பாட்டு தான். வேற நாலடியார் வந்து நமக்கு வேற கொடுக்கல. அதனால ஆப்ஷன்ல வந்து நாலடியார் இருந்துச்சுனாக்கா இந்த வார்த்தை வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அடுத்து வந்து பாரத தேசம். பாரத தேசம் வந்து பாரதியார் பாடல். இதில் பார்த்தோம்னாக்கா பாரதியாரில் உள்ள இந்த செய்வோம் செய்வோங்கிறது ரிப்பீட்டடாக வரும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யும், தலை சாயுதல் செய்யும், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழுபடைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுன வண்டிகள் செய்வோம், ஞானம் நடுங்கவரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். இதில் பார்த்தோம்னா செய்வோம், வளர்ப்போம், இந்த மாதிரி அது மாதிரி தான் வந்திருக்கும் இது வரைக்கும். அடுத்த இந்த 4 லைனில் பார்த்தோம்னா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகும். இதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்ந்தம் என்போம், நீதி நெறியை நின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். இந்த 4 லைன் மட்டும்தான் இந்த பாரத தேசம் பாரதியார் பாட்டில் கொஞ்சம் டிஃபராக வரும். இது என்னன்னாக்கா சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு இது யார் சொன்னது, இப்போ இந்த இது மட்டும் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் மகள்.
தமிழ் மகள்னா இவங்க வந்து ஔவையார சொல்றாங்க. சாதி இரண்டொழியே வேறில்லை அப்படின்னு சொன்னது ஔவையார். அந்த இதை மட்டும் கொடுத்து சாதி இரண்டொழியே வேறில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு மட்டும் கேட்டா ஔவையார். அதுவே சாதி இரண்டொழியே வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்பவன் இது வரைக்கும் கொடுத்தா அதுதான் வந்து பாரதியார். அடுத்து நீதி நெறியின் நின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதி நெறியில நின்று பிறருக்கு உதவும் நேர்மையானவங்க வந்து மேலவங்க, அப்படி உதவாதவங்களாம் கீழவர் அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து பாரதி தேச பாடல்ல மகாகவி பாரதியார் பாரதியாரோட பாட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தோம்னா செய்வோம், வளர்ப்போம் இந்த மாதிரி கொடுத்து ரிப்பீட்டடா வரும். பாரதியார் பாட்டு வந்து பாரதியார் பாடல்கள் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். நாரடியார் வந்து இந்த சிக்ஸ்த்தில் மட்டும்தான். அதே போல் நான்மணி கடிகையும் பார்த்தோம்னாக்கா இந்த சிக்ஸ்த்தில் மட்டும்தான் வரும். நான்மணி கடிகை, நான்மணி கடிகை நான்மணி கடிகையோட ஆசிரியர் வந்து விளம்பினாங்கன்னா அவங்களுடைய பாட்டை நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனைக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. இதுதான் வந்து நமக்கு நான்மணி கடிகையில் கொடுத்துருக்கிற பாடல். இது எப்படி நம்ம வந்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, மனைக்கு வந்து விளக்கை போன்றவர் மடவார்னா பெண், மனைக்கு விளக்கம் விளக்கு போன்றவர் பெண், அவங்களுக்கு வந்து விளக்கு போன்றவங்க புதல்வர், புதல்வர்னா இவங்களுடைய மகன்கள், அவங்களுக்கு விளக்கு போன்றது கல்வி, அந்த கல்விக்கு வந்து விளக்கு போன்றது உணர்வு, உணர்வுனா நல்லெண்ணம். இதுதான் வந்து இந்த நான்மணி கடிகையில் கொடுத்துருப்பாங்க. இந்த இது மட்டும் நம்ம ஒரு தடவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் மடவார் புதல்வர் கல்வி உணர்வு இது மாதிரி வந்தாக்கா நான்மணி கடிகை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான்மணி கடிகை பாடல் வந்து மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனைக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இதுதான் வந்து நமக்கு நான்மணி கடிகையில் கொடுத்துருக்கிற பாடல். ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். அடுத்து இசையமுது. இசையமுது ஆசிரியர் யாருனாக்கா பாரதிதாசன். பாரதிதாசன் முக்காசி பார்த்தோம்னா தமிழ் பற்றியும் தமிழ் மொழி பற்றி இது மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சிக்ஸ்த்தில் பார்த்தோம்னாக்கா மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் மாறுபட்டு வரும். இசையமுது வந்து பாரதிதாசன் பாடல் மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது பார்க்கும்போதே நமக்கு புரியும் மலையை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக பாரதிதாசன் பாடல் அப்படின்னு சொல்லிடலாம். மலையே மலையே வாவா நல்ல வானப்புணலே வாவா இவ்வையத்தமுதே வாவா தகர பந்தல் தனத்தன என்ன தாளும் கூரை சலசல என்ன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனகன என்ன ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும் பொடி புளியும்படி பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்துடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஒட்டி பொன்னேர் பூட்டவும். இதுதான் வந்து நமக்கு இசையமுதல கொடுத்துருக்கிற பாரதிதாசன் பாடல். மலையை பற்றின பாடல், மலை பெஞ்சா எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க புரட்சி கவிஞர் பாரதி பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா பழமொழி நானூறு பாடல். பழமொழி நானூரில் நமக்கு கல்வியின் சிறப்புங்கிற தலைப்பில் பாடல் கொடுத்துருப்பாங்க. பழமொழி நானூறு ஆசிரியர் யாருனாக்கா முன்றுரை அரையனார். பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார். இந்த பழமொழி நானூரில் நமக்கு வந்து கல்வியின் சிறப்புங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா என்ன பாடல் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆற்றவும் கற்றால் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை வேண்டுவது இல் அப்படிங்கிறது தான் அந்த நமக்கு பாடல். இதில் பார்த்தோம்னா ஆற்றவும் நாற்றிசையும் வேற்று ஆற்று இந்த மாதிரி ரைமிங்காக வரும். இந்த மாதிரி பழமொழி நானூறும் நமக்கு வந்து ஆறாம் வகுப்பில் வர்றதான், மற்றதில் எதுலையும் வராது. அப்போ பழமொழி நானூறு வந்தாக்கா இந்த மாதிரி தான் அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆற்றவும் ஆட்சி செய்யும் வேற்றுனாடா ஆற்றுனா இதுதான் வந்து நமக்கு வந்து பழமொழி நானூரில் உள்ள பாடல். இந்த பாட்டில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நிறைவாக கற்றவங்க வந்து அறிவுடையார் அப்படி கற்றவங்களுடைய புகழ் வந்து நாற்றிசையும் நான்கு திசையும் எல்லா நாடுகள் நாடு அவங்களுடைய புகழ் வந்து எல்லா திசையிலையும் போகும் அவங்களுடைய புகழ் வந்து செல்லாத நாடு இல்லை அந்த நாடு எல்லாம் வேறு நாடு இல்லை அவங்களுடைய நாடு தான் அந்த கற்றவங்களுடைய நாடு தான் வந்து அந்த நாடுலாம் அந்த நாட்டுக்கெல்லாம் அவங்க போனாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆற்றுனா ஆற்றுனா வந்தாக்கா வலி உணவு
ஆற்றுனா வேண்டுவது இல்லை, வேண்டுவது இல் அவங்களுக்கு வந்து வலி உணவு தேவைப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழி நானூரோட சிறப்பு என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு பழமொழி வந்து இந்த பாடலில் வரும். இந்த பாடலில் என்ன பழமொழி வந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஆற்றுனா வேண்டுவது இல். இதுதான் வந்து இந்த பாடலில் வந்திருக்கிற பழமொழி. பழமொழி நானூறு பாடல் வந்து கல்வியின் சிறப்புங்கிற தலைப்பில் வந்திருக்கு. கொடுத்துருக்கிற பாடல் வந்து இதுதான். இதோட ஆசிரியர் வந்து முன்றுரே அறையனா. குழு எப்படி வச்சுக்கணும்னு சொன்னனாக்கா, ஆற்றவும் நாற்றிசையும் வேற்று நாடு ஆற்றுனா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பழமொழி நானூறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சித்தர் பாடல். சித்தர் பாடல் பார்த்தோம்னாலும் அதே மாதிரி தான், வையாதே பொய்யாதே செய்யாதே எரியாதேங்கிற மாதிரி ரைமிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். சித்தர் பாடலும் ஆசிரியர் வந்து கடுவலி சித்தர். பாடல் என்னன்னாக்கா, வைதாரை கூட வையாதே, இந்த வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எரியாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உஞ்சன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உஞ்சன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்று முன் வாழ்வே எண்ணாதே, பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பாடல். ஆசிரியர் வந்து கடுவெளி சித்தர். சித்தர் பாடலில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த பாடல், ஆசிரியர் கடுவெளி சித்தர். பார்த்தோம்னாக்கா புனையாதே, நனையாதே, நினையாதே, முனையாதே, இந்த மாதிரி தேங்கிற ஒரு ரைமிங்கானது வந்து கடைசியாக நமக்கு முடிகிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா புறநானூறு பாடல். புறநானூறு பாடல் ஔவையாரோட புறநானூறு பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, இப்போ ஒன்றோங்கிற வார்த்தை இந்த ரெண்டு லைன்லையுமே ரிப்பீட்டடாக வருது. ஒன்றோ 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 ஒன்றுன்னு, அப்புறம் எவ்வளி அவ்வளி, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, ஔவையார் வந்து நிலத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி நமக்கு இந்த பாடல் வந்திருக்கும். நிலமே வாணிய நிலைங்கிற நிலமே, நீ நாடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி, அவளாகு அவள்னா பள்ளம், அவளாகுன்னா பள்ளம், பள்ளமாக இருந்தாலும் சரி, மிசைனா மேடு, மேடாக இருந்தாலும் சரி, எவ்வளி நல்லவர் ஆடவர், எங்கே வந்து நல்லவங்க வந்து ஆடவர், ஆடவர்னா ஆண்கள், எங்கே ஆண்கள் நல்லவங்களா இருக்காங்களோ. இந்த இடத்துல வந்து ஆண்கள் குறிக்காது, பொதுவாக மக்களை குறிக்கும். மக்கள் வந்து எங்கெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அங்கெல்லாம் நீயும் நல்லா இருக்க அப்படின்ட்டு ஔவையார் வந்து நிலத்தை பார்த்து சொல்ற மாதிரி பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஒன்றோங்கிற வார்த்தையையும் எவ்வளி அவ்வளிங்கிற வார்த்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா புறநானூரில் உள்ள பாடல் ஔவையார் பாடல் அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு. இது வந்து தாராபாரதி பாடல். இது பார்த்தோம்னா ஒரு எழுச்சி மிக்க பாடலாக இருக்கும். இதில் வந்து நம்ம குழு வைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இதப்போ வாசித்தோம்னாலே நமக்கு வந்து ஒரு எழுச்சி கொடுக்குற பாட்டாக இருக்கும். பார்த்தோம்னாக்கா, உட்கார் நண்பா நடந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளி நினைத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லையா, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தலை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோமே வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படிங்கிறது ஒரு எழுச்சிமிக்க பாடலாம் தாராபாரதி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாடல் பார்த்தோம்னாக்கா செய்யும் தொழிலே தெய்வம். இதுவும் அதே போல தான் விவசாயிகள் பற்றினதான் இருக்கும். இதுவும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு தடவை பார்த்தோம், இது வந்து செய்யும் தொழிலே தெய்வத்தில் உள்ள பாடல் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலை உண்டு குளம் மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும், காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும்
வழி மாறிடாமே வாழ்ந்திடுவோம் அப்படின்ட்டு நமக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. செய்யும் தொழிலே தெய்வத்தில் வந்து விவசாயம் விவசாயிகள் பற்றின விவசாயிகள் பாடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பாடல். அடுத்து தனிப்பாடல் பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தனிப்பாடலில் பார்த்தோம்னாக்கா ராமச்சந்திர கவிராயர் அவங்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தோம்னாக்கா கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னாக்கா தான் தான்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும். அடுத்து இதில் பார்த்தோம்னா வரும் கணக்க வரும் அந்த மாதிரி வரும் வருங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கும். பாடல் பார்ப்போம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. இது வந்து தான் தான்ங்கிற வார்த்தை இதில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கும். அடுத்ததில் பார்த்தோம்னாக்கா வரும் வருங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வரும். வணக்கம் வரும் சில நேரம் குமரக்கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய்ப்போல் கடிக்க வரும் சில நேரம் கயவருக்கெல்லாம் இணக்க வரும் படிதமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறைக்கடலே வெண்பரங்குன்றாளனே. திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனை பாடுற மாதிரி இருக்கும். முருகன்கிட்ட கேட்குற மாதிரி ராமச்சந்திர கவிராயர் வந்து பாடின பாடல் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா தான் தான்கிற வார்த்தை வந்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து கணக்க வரும் கடிக்க வரும் இணக்க வரும் அப்படின்னு வரும் வருங்கிறது வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி வந்தால் ராமச்சந்திர கவிராயனுடைய பாடல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அந்த காலம் இந்த காலம் இதுலேயும் அதே போல தான் அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். பாட்டு வந்து நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம் அது அந்த காலம் மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் இழிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம் மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் துரோபதை தன்னை துயில் உறிஞ்சது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்படுவான் இந்த காலம் ஆமாம் இந்த காலம் சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் கத்தி தீட்டுவது அந்த காலம் புத்தி தீட்டுவது இந்த காலம் பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம் வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம் ஆமா இந்த காலம் அப்படின்னு அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கோம். அந்த காலம் இந்த காலம்ங்கிற ஒரு பாட்டில் ஆசிரியர் வந்து உடுமலை நாராயணகவி. அந்த காலம் இந்த காலம் அந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து உடுமலை நாராயணகவி அவங்களுடைய பாடல் தான் நமக்கு அந்த காலம் இந்த காலம் அந்த செய்யுள்ள நம்ம நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா குற்றால குறவஞ்சி பாடல். இதில் வந்து குற்றால மலையோட வளம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தோம்னா வான காண தேன கூன இந்த மாதிரி நானங்கிற வார்த்தை வந்து ரைமிங்காக வர மாதிரி இருக்கும். அடுத்து அதில் பார்த்தோம்னாக்கா ஓட காண்பது ஒடுங்க காண்பது வாட காண்பது வருந்த காண்பது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கெஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வெயில் எறிந்து வானவரை அழைப்பார் கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூடமலை எங்கள் மலையே. அடுத்து ஓட காண்பது பூங்குணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் வாட காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூளுடை சங்கு போட காண்பது பூமியில் வித்து புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து தேட காண்பது நல்லறம் கீர்த்தி திருக்குற்றால தென் ஆரிய நாடே அப்படின்னு குற்றால மலையோட வளத்தை பற்றி சொல்கிற மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும். இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் ரைமிங்காக வர்றது மட்டும் கொஞ்சம் ஒருத்தர பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோடைய ஆசிரியர் யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து பார்த்தோம்னாக்கா மரமும் பழைய குடையும் இந்த பாடல் இருக்கும். மரத்தையும் பழைய குடையையும் ஒப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்ச அதனோர் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்துசுவாமி துறை ராசேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் குடை. இதையும் நம்ம வந்து பார்த்தோம்னாலே மரத்தையும் குடையும் ஒப்பிட்டு கொடுத்த பாடல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்துசுவாமி துறை ராசேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் குடை.
இப்போ மரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து பெருமழை பெய்கிறப்ப அதில் உள்ள காய்கள்லாம் கீழே விழுந்துடும். அப்போதைக்கு வந்து பெருமழை பெஞ்சிச்சுனாக்கா அது வந்து தாங்காது, அந்த காய்கள்லாம் வந்து விழுந்துடும். அதுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வழியாக வெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்து குடையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா பழைய குடை அது வந்து கிழிஞ்சிருக்கும், அதுவும் வந்து பெருமழையை தாங்காது, அதில் உள்ள துளைகள் வழியாக வெயில் வந்து உள்ளே வரும் அப்படின்ட்டு ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. மரத்தையும் பிஞ்ச குடையையும் பற்றி ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையுங்கிறது வந்து அழகிய சொக்கநாத புலவருடைய பாடல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து நம்ம அந்த ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்த தடவை என்ன கொடுத்துருக்காங்க அந்த செயல் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 6வது வகுப்பில் உள்ள செயல்கள் அவ்வளோதான். தேங்க்யூ.